ரன்டிவி நேயர்களுக்கு வணக்கம். காஃபி வித் பிரபுகர் சீசன் டூல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? வாழ்க்கை என்பது ஒரு பெரிய புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நேரங்களிலும் அதனுடைய அர்த்தங்கள் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் சந்திக்கும் நபர்களை பொறுத்து அதனுடைய அத்தியாயங்களில் மாற்றம் அப்படின்றது நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். அழகான அனுபவங்களை பெறுவதற்கு வாழ்க்கை என்பது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் பக்குவப்படும் பொழுது தான் சமுதாயத்தில் உங்களுடைய வெளிப்பாடு இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ தான் ஒரு அழகான நாடு, அழகான ஒரு தேசம், அழகான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும். எல்லாரும் சேர்ந்து தானே பயணிக்க முடியும். இந்த பயணத்தில் வந்து சிலருடைய சிந்தனை கற்பனை எப்படி இருக்கும்னா, இப்போ நான் ஒரு நிலாவை பார்க்குறேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே தோணாது, அழகாக இருக்குது, வெள்ளையாக இருக்குன்ட்டு போயிடுவேன். ஆனால் ஒரு கவிஞர் ஒரு நிலாவை பார்க்கும் பொழுது ஒரு கவிதையும், ஒரு இயக்குனர் நிலாவை பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு கதை வடிவமும், ஒரு அம்மா ஒரு நிலாவை பார்க்கும்போது தன்னுடைய குழந்தைக்கு ஒரு சோறு ஊட்டணும் அந்த நிலாவை காட்டி அப்படின்ற எண்ணமும், இத்தனை வித்தியாசங்களும் எல்லா மனிதரிடத்திலும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கும். அதை படைப்புகளாக வெளிக்கொண்டு வரும் பொழுது அதில் ஒரு தனி சிறப்பு இருக்கு. அப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஒரு படைப்பாளி, இயக்குனர், தயாரிப்பாளர், பகுதி நேரமாக ஊடகத்துறையின் விரிவுரையாளர், இப்படி நிறைய பன்முகங்களை கொண்டிருக்கும் நடராஜா மணிவாணன் அவர்கள் இன்று எங்களுடன் கலையகத்தில். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்டர்வியூ வாங்க, இன்டர்வியூ வாங்க அப்படின்னு கூப்பிட்ட அப்புறம் இப்போதான் இன்டர்வியூ வந்திருக்கீங்க. அவ்வளோ பிஸி ஆயிட்டீங்களேன்னா? இல்லை, ஒன்றுமே செய்யாமல் வரையில தானே, அப்போ ஏதாவது செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். இல்லை, நிறைய படைப்புகள் உங்களுடைய குறுந்தரை படைப்புகள் இருக்குது. அதில் ஒரு படைப்பு வந்து பெரிய வெற்றியும் கொண்டாடிருக்கு. நாங்கள் அதை பற்றி நிறைய பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அழகான இலை கொஞ்சம் இடத்துலேருந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய ஊர் உங்களுக்கு எந்தளவு பங்களிப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு யோசிக்கணும் இந்த ஜேர்னியில் உங்களுக்கு. அம்மா, என்னுடைய ஊர் தான் என்னுடைய அடையாளம். பண்டாரவில் பிறந்தது, பண்டாரவில் வளர்ந்தது, பண்டாரில் படித்தது, பண்டாரவில் தொழில் செய்கிறதுக்காக மட்டும், அதுவும் அங்கே நான் ஒரு வானொலியில் வேலை செஞ்சிட்ருந்தேன். வேலை செஞ்சுட்டு அப்புறம் அந்த எதை செஞ்சாலும் கொஞ்ச நாளில் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஒரு காரணம். அதுக்கு பிறகு புதுமைகளை கொஞ்சம் தேடிட்டு போகணும் எப்படின்னா, நான் வேலை செய்த வானொலி நிறுவனத்திலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கான காரணம் அங்கே நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அதனால வெளியில் வரணும், எனக்கு வந்து நான் ஒரு சில சிஸ்டம் நான் கற்றுக்க வேண்டியிருக்குது. அதாவது இன்னொரு மேனேஜ்மெண்ட்டு கீழே இருந்து நான் வேலை செய்து பார்க்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கொள்ளணும், எனக்கு இதை விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு எனக்கு இன்னொரு எக்ஸ்போஜர் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு தேவை எனக்கு இருந்துச்சு. அதையும் தாண்டி சேம் டைம் வந்து பொருளாதார பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த நிறுவனத்தில் வந்து எங்களுக்கு கிடைச்ச சம்பளம் வந்து மிக மிக குறைவான சம்பளம். அப்போ நாங்கள் நிரந்தர உத்தியோகத்தர்களும் இல்லை அந்த நிறுவனத்தில். ஒரு 5 வருஷம் வேலை செய்ததுக்கு பிறகும் அந்த நிறுவனத்தில் வந்து நாங்கள் ஒரு டெம்பரரியான ஒரு இதில் தான் வேலை செஞ்சுருந்தோம். அப்போ சரி, நாங்கள் இதை விட்டு வெளியில் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டம் ஒன்று வந்துச்சு. நிறைய பேர் வெளியேற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு கொஞ்சம் ஃபெட்அப், நானும் போக வேண்டி வருவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கடைசியாக சரி ஓகே, கொஞ்சம் மனசுக்கு கவலையாக இருந்தது என்னென்னா, ஒரு ஒரு அழகான இடத்துல வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு வானொலி நிலையம், என்னுடைய வாய்ஸை வந்து முதல்ல மக்கள் கேட்குறாங்க. அப்போ முதலாவது அந்த குரலை கேட்டதுக்கு பிறகு, ஆனால் அவங்க குரல் நல்லா இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்த இடம். அப்போ அந்த இடத்த வந்து நாங்கள் ரொம்ப நேசித்தோம். அந்த இடத்தாலேயே நாங்கள் நேசிக்கப்பட்டோம், நாங்களும் அந்த இடத்த வந்து நேசித்தோம். நிறைய மக்களுக்கான மக்களை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு சின்ன ஃபேன் பேஸ் ஒன்று இருந்துச்சு அதுக்கு. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு வர்றது வந்து மனசுக்கு ஒரு பெரிய கவலை. இருந்தாலும் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சு. ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சதுக்கு பிறகு அந்த மனநிலை வந்துருச்சு. எல்லாமே சப்போர்ட் பண்ணிருச்சு இந்த மனநிலை. அங்கிட்டு பொருளாதார பிரச்சனைகள், அங்கிருந்து கிடைக்கிற சம்பளம் எல்லாத்தையும் சேர்த்து நான் கொழும்புக்கு வர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். ரைட். அப்போ நீ கொழும்புல வந்து இறங்கியாச்சு, நமக்கு ஒரு கனவு இருக்கும், கொழும்பு இப்படி இருக்கும் அப்படின்னு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரைட். கொழும்பு கனவு வேஸ்ட்ன்றீங்களா? இல்லை, அது வந்து அவ்வளோ நம்ம அந்த நேரத்தில் நாங்கள் காண்ற கனவு இருக்கு இல்லையா, அதாவது தூரத்தில் தானே பார்க்கணும், அக்கறை மாட்டுக்கு இக்கிற பச்சைன்ற மாதிரி தான். அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது வாவ், கொழும்புல எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், எங்களோட லைஃப் அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். வந்து பார்த்தா அதுவும் இதுவும் ஒன்று தான், இதை விட அந்த லைஃப் நல்லா இருக்கு, அங்கே இருந்திருக்கலாமே அப்படின்ற உணர்வு கூட அடிக்கடி எனக்கு வந்து போகிறது உண்டு. சரி, அது பொருளாதார ரீதியான சில நன்மைகள் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது, அப்போ வரணும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் நான் வந்து கொழும்புக்கு வரேன். அப்போ அந்த அழகிய ஊரை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், அதான் என்னுடைய ஃபீல். ஆமாம், நிறைய படைப்புகளை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒத்துழைச்ச ஒரு ஊர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாம், நான் வந்து இப்போ வானொலியில் வேலை செய்யும் போது அந்த ஊரில் இருந்து நான் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே, நாங்கள் வந்து ஃபீல்டுக்கு போவோம். அது வந்து ஒரு உவா சமூக வானொலின்னு சொல்லுகின்ற ஒரு வானொலி நிலையம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு கீழே வந்து நடத்தப்படுகிற ஒரு நிறுவனமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால், செய்திகளை சேகரிக்க நாங்கள் தான் போவோம். அங்கே அனைத்தும் நானே அப்படின்ற மாதிரி தான். நியூஸ் எடுக்க போனாலும் நாங்கள் தான் போவோம், ப்ரோக்ராம் செய்யறனா நாங்கள் தான் செய்வோம், எடிட் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் தான் எடிட் பண்ணுவோம், எல்லாமே நாங்களே தான் செய்வோம். ரைட். அப்போ அதற்கான பயிற்சிகள் எங்களுக்கு ஆரம்பத்தில் வழங்கப்பட்டது என்னுடைய குருநாதர் திலக் ஜாயரத்னன் சொல்கின்ற
எஸ்எல்பிசியில இருந்த முன்னாள் பணிப்பாளர். அப்ப அவர் மூலமாகத்தான் நாங்க பயிற்சப்படுகிறோம். இந்த எல்லா பயிற்சியும் எங்களுக்கு வழங்கப்பட்டது ஆரம்பத்திலேயே. அப்ப நாங்க என்ன செய்யணும் சொன்னால், பேக தூக்கிட்டு ரெக்கார்டர்ஸ் எடுத்துட்டு ஃபீல்டுக்கு போவோம். போயிட்டு மக்களை சந்திப்போம், செய்திகளை சேகரிக்க தான் அங்க போறது, மக்களை சந்திக்கிறது. அப்ப அவங்கள சந்திக்க போற நேரமெல்லாம் செய்திகளுக்கு அப்பால் வந்து மனிதர்கள் வந்து சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மனிதர்களை வந்து பார்ப்போம். மற்றது வந்து பெருந்தோட்ட பகுதிகளுக்கு வந்து நாங்கள் நடந்தே போவோம். சில நேரம் வந்து திரும்பி வர்றதுக்கு எங்களுக்கு வெஹிக்கல் இருக்காது, போகிறதுக்கும் வெஹிக்கல் இருக்காது. இப்போ அந்த பஸ்ஸில் போவோம். சில நேரம் வந்து அந்த தேயில கொண்டு வர அந்த டிராக்டரில் ஏறி வருவோம், லோரியில் ஏறி வருவோம். ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதுக்குள்ளே நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ சிலருக்கு எங்களை தெரியும், சிலருக்கு எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் அவங்களும் கதைச்சிட்டு வருவோம். இந்த அனுபவங்கள் எல்லாம் பார்க்கும்போது சொல்கிறதுக்கு வந்து சுவாரஸ்யமான கதைகள் வந்து அதுலேருந்து கிடைச்சிது. அநேகமாக என்னுடைய நிகழ்ச்சியில் இருந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்று நிறைய புத்தகங்கள் பத்திரிகைகளை வாசிச்சுட்டு போயிட்டு அதில் இருக்கிற ஐடியாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நிகழ்ச்சியாக கொண்டு வர்றது. அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயம் என்னென்னா, நான் தினமும் சந்திக்கிற மனிதர்கள், ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற மனிதர்கள் ஒரு செக்மெண்ட்டை உருவாக்கியிருந்தோம். ஒரு 15 மினிட்ஸ் நான் சந்தித்த மனிதர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் ஒன்று செய்யும். அதில் இந்த மனிதர் இப்படிப்பட்டவர், இப்படி பேசினார், இவ்வளோ விஷயங்களை விட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சில ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்துடுவேன். அவங்களோட பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்து அதுகளை வந்து நிகழ்ச்சிகளாக நாங்கள் போட்டுட்ருக்கோம். அப்போ சில கவிதை நிகழ்ச்சிகள் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் எழுதுவேன், கவிதைன்ற பேரில் எதுவும் எழுதிட்டு இருந்தேன். அதை கொஞ்சம் பேர் கேட்டாங்க, ரசித்தாங்க. அவங்க ரசித்தனால நான் அதை தொடர்ந்து கவிதைன்னு நம்பி செய்துட்டு இருந்தேன். என்ன செய்தாங்கன்னு தெரியல சரியா. அப்போ நானும் அதை அப்படியே செஞ்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த நிகழ்ச்சிகளுக்குள்ளே கொண்டு வருகிற தலைப்பு எல்லாமே நான் சந்தித்த மனிதர்களாக இருப்பாங்க. நான் சந்திக்கிற மனிதர்கள் யார், அவங்க எப்படிப்பட்டவர்கள், அவங்களோட வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கதைகள் வந்து இப்போ கூட நான் சோசியல் மீடியாவில் இப்போ கூட எழுதும்போது நிறைய பேர் வந்து பார்த்து அடே இப்படியெல்லாம் மனிதர்கள் சந்திச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கதைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்களை தந்த இடம் தான் என்னுடைய ஊரும் என்னுடைய வானொலியும். அதிலிருந்து தான் நிறைய கதைகளை சொல்லணும் அப்படின்னு தோணும். கண்டிப்பாக. ஆனால் இவ்வளவு விஷயங்களையும் அனுபவங்களையும் கற்றுக் கொடுத்த அந்த உங்களுடைய வானொலி துறை ஒரு போர் அடிக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு வெளியேறணும் அப்படின்னு ஏன் அது மனசு நினைச்சிச்சு? ஒரே விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்தால் அது எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும் போர் அடிக்கும். அப்படியா? அது எனக்கு அப்படி ஆயிடுச்சு. எனக்கு அப்படி ஆயிடுச்சு என்னன்னா, ஓகே ஒரு 5 வருஷம் நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம், தொடர்ந்து எடிட் பண்ணுறோம், தொடர்ந்து மக்களை சந்திக்கிறோம். இதை தாண்டி போயிட்டு இன்னும் புதிய விஷயங்களை தேடணும் அப்படின்னு என்னப்போ ஒரு ஊருக்குள்ளே இருந்து நாங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து மக்களை சந்திக்கிறோம். அப்போ அங்கே எந்த நாளும் சந்திக்கிற மக்களுடைய பிரச்சனை ஒரே மாதிரியானது. நாங்கள் செய்கிற நிகழ்ச்சிகள் வந்து ஒரே மாதிரியான நிகழ்ச்சிகள். சேம் டைம் நான் முதல்ல சொன்னது, இந்த காரணங்களோடையே பொருளாதார பிரச்சனையும் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் இந்த பொருளாதாரத்தோடு எனக்கு தொடர்ந்தும் தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ நான் இதுக்கு அடுத்த படிக்கு போகணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்ற ஒரு தேவையும் வந்துருச்சு. அதோடு சேர்ந்து நான் வெளியில் வரேன். நான் வெளியில் வந்து பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இப்போ வந்து தோணுது என்னென்னா, அந்த வானொலிக்குள்ளே இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்திருக்கு. ஏன்னா அது எனக்கு தெரியலை, அதை நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன காரணம் சொன்னால், எனக்கு வெளியில் வந்த பிறகு தான் இன்னும் என்னுடைய உலகம் வந்து விசாலமாகிறது. இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள், பார்க்க வேண்டிய மனிதர்கள், சந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ தோணுகிறது, இந்த வானொலியில் இப்போ இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த எக்ஸ்பீரியன்ஸோடு அங்கே இருந்தால் நல்லா இருக்குமே என்ற உணர்வு வந்து அடிக்கடி வரும். ஏன்னா இப்போ தான் சொல்வதற்கான கதைகள் அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அந்த கடந்து வந்த பயணங்களில் சந்தித்த மனிதர்கள், நாங்கள் படித்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருந்து வானொலி போர் அடிக்கலை. ஆனால் என்னுடைய அறிவு இன்னும் வளரணும், என்னுடைய பார்வை இன்னும் விசாலமாகணும் அப்படின்ற ஒரு தேவை வந்து எனக்கு உருவாயிடுச்சு. அதில் இருந்து தான் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு இடத்துல தேங்கி இருக்கிறத விட 6 மாதிரி ஓடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. இல்லை அது ஓட வேண்டி வந்துடுச்சு. சரி, இந்த பயணத்துலன்னா எந்த இடத்துல ஒரு 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 கதையை எடுத்து நம்மளும் படைப்பை கொடுக்கணும், தனக்கிட்ட ஒரு கவிதை இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க இல்லையா, தனக்கிட்ட இயக்குனர் திறமை இருக்கிறது அப்படின்றது வந்து நீங்க எந்த இடத்துல எப்போ உணர்ந்தீங்க? வானொலியிலேயே உணர்ந்துட்டேன். இப்படின்னா வானொலியில வந்து நான் கூடுதலாக வந்து நேரடி நிகழ்ச்சிகள்லையும் வந்து நான் பங்குபற்றுவேன். இப்போ வந்து டிஜே ஆர்ஜின்லாம் சொல்லுவீங்க இல்லையா, அப்போ நாங்கள் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக இருந்தோம். அப்போ நிகழ்ச்சி தொகுப்பு செய்கிற வேலைகளையும் வந்து நான் செய்துட்டு இருந்தேன். அதை விட எனக்கு மிகவும் ஆர்வமாக இருந்த பகுதி அப்படின்னு சொன்னால் ப்ரொடக்ஷன்ஸ், ஆடியோ டாக்குமெண்ட்ரிஸ். ஆடியோ டாக்குமெண்ட்ரிஸில் வந்து நான் வெளியில் போய் சந்திச்சுட்டு வர மனிதர்களுடைய கதைகளை வந்து ஆடியோ டாக்குமெண்ட்ரிஸாக செய்து நான் வந்து ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸுக்கான ஸ்டோரியாக போகும். சரி, அது வந்து பெரிய டைம் ஒன்று எடுக்கும், 2-3 நாள் எடுக்கும். அதை எடிட் பண்ணுறதுக்கு, மியூசிக் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி சவுண்ட்ஸ் தேடி அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஒரு ஆடியோ ப்ரொடக்ஷன் பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கான டைம் வந்து எனக்கு ஒரு 2-3 டேஸுக்கு மேலே எடுக்கும். அதாவது
நாங்கள் அனைவரும் வீட்டுக்கே போகிறதில்ல. நைட் மட்டும் வீட்டில் போய் தூங்குறதுக்காக மட்டும் தான் வீட்டுக்கு போகிறது. மற்றபடி கிட்டத்தட்ட வானொலியிலே தான் வாழ்க்கை. அப்போ அந்த மூன்று நாளும் அந்த எடிட்டிங் போயிட்டே இருக்கும். அப்போ அதில் வந்து எனக்கு விளங்கிச்சு என்னன்னு சொன்னால், ஒரு ஸ்டோரியை சொல்கிறதுக்கான ஒரு ஸ்கில் எனக்கிட்ட இருக்குது. இந்த ஆடியோவில் செய்கிறதும் வந்து ஒரு வகையான இயக்கம் தான். நாங்கள் வந்து அங்கேயும் வந்து கதைகளை வந்து இயக்குகிறோம். எந்த இடத்துல எங்கேருந்து எப்படி வரணும் என்ன சொல்லணும் அப்படின்றத பற்றி இந்த ஆடியோ டாக்குமெண்ட்ரிஸில் வந்து நாங்கள் செய்கிறதுக்கு வந்து கற்றுக்கொண்டோம். என்னுடைய மிகவும் என்னுடைய ஸ்பெஷலைஸ்டான பகுதியாக இருந்ததே வந்து ஆடியோ டாக்குமெண்ட்ரிஸ் தான். இப்போ ஆடியோ டாக்குமெண்ட்ரிஸை வந்து நான் தொடர்ச்சியாக செய்துட்டு இருந்தேன். நிறைய பாடல்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த பாடல்களை வந்து இணைக்க வேண்டிய இடம் எங்கே அப்படின்னு பாடல்கள் சொல்லும்போது சினிமா பாடல்களையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சினிமா பாடல்களுக்கு மேலாக வந்து அந்த ஊர்வலிய மக்கள் பாடுகின்ற சாதாரண நாட்டார் பாடல்கள், அப்படி இல்லாட்டி அவங்களா இயற்றி பாடுகின்ற சில பாடல்கள் தான் இருக்கும். அதெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னாலும் இந்த அரசியல் நிகழ்ச்சியிலாம் வந்து அடிச்சு விடுறது போட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இப்போ அன்றைக்கு கிட்டத்தில் கூட நான் ஒரு டீமோட வந்து கழிச்சிட்டு இருந்தேன். எனக்கு அந்த பெருந்தோட்ட பகுதி நினைவில்லை, உடுவர் எஸ்டேட்னு நினைக்கிறேன். அங்கே போயிருந்த நேரம் வந்து ஒரு ஒரு சாதாரணமான அந்த ஒரு பெருந்தோட்டத்தில் வந்து வேலை செய்கிற ஒருவர் ஒரு பாட்டு ஒன்று படித்தார். அவர் கையில் வந்து ஒரு சின்ன டோலாக் இருந்துச்சு. அந்த டோலாக் கடிச்சிட்டு வாங்க வாங்க நான் நல்லா பாட்டு படிப்பேன்னு சொன்னார். நானும் என்னுடைய நண்பர் பிரேம் அப்புறம் ஃபீல்டுக்கு போனோம் நிஷான் சொல்லி என்னுடைய சகத்தோழி எங்களோடு நாங்கள் வேலை செய்கிறவர்கள். அப்போ அவர் பாட்டு ஒன்று படித்தார். என்னென்னா ரொம்ப இந்த அரசியல் காமெடி அரசியல் நையாண்டி இருந்துச்சு. அதில் இங்கே உடுக்கடிக்கும் பூசாரி ஒன்றா நம்பர் போய்க்காரன் உலகத்தையே ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி அவர் படித்தார். அவருடைய சாதாரணமான குரலில் அவர் படித்தார். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம். பிரேம் தான் சொன்னால் இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு மச்சான் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். அப்போ சாதாரணமாக ஒரு பெருந்தோட்ட பகுதியில் எல்லா சத்தமும் கேட்குது. அந்த இதோட இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இதை நாங்கள் வந்து நக்கீரர் குரல்னு சொல்லி ஒரு நியூஸ் மேகசின் ஒன்று செய்தோம். அது 7:30 எட்டு மணிக்கு போகும். அப்போ அந்த மேகசீனில் வந்து கூடுதலாக வந்து அரசியலுக்கு எதிரான கருத்துக்கள் இந்த அரசியல்வாதிகள் இதுக்காக நாங்கள் நிறைய பேசுவோம். எதிரான கருத்துன்னு சொல்கிறதில்ல, அரசியல் விமர்சனங்கள் என்னுடைய அது எதிரான கருத்துன்றது பழையான வார்த்தை மன்னிக்கணும். அரசியல் விமர்சனங்கள் வந்து கடுமையாக இருக்கும். அது மக்களுடைய குரல்ல இருந்து வருகிற அரசியல் விமர்சனங்கள். அந்த அரசியல் விமர்சனங்களில் ஒரு நாள் என்ன செய்தேன்னா, ஒரு அரசியல்வாதி கடுமையாக மக்களால் வந்து விமர்சிக்கப்படுகிறார். அது முடிய நாங்கள் இதை போடலாம் அப்படின்னு தோணுச்சு. இங்கே உடுக்கடிக்கும் பூசாரி ஒன்றா நம்பர் போய்க்கார உலகத்தையே மாத்துறாங்க இந்த பாட்டை போட்டு விட்டு அது பொதுமக்கள் பேசுகிறாங்க பொதுமக்களுடைய குரல்லையும் இதையும் போட்டு விட்டுவோன்னு போட்டோம். போட்டதுக்கு பிறகு அந்த பாட்டு வந்து பெரிய ஃபேமஸ் ஆயிடுச்சு. தெரியாத பாட்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு. தெரியாத பாட்டு யாருக்குமே தெரியாது. மிகவும் சராசரியாக ஒரு மனிதர் பாடிய அந்த பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த பாட்டு வந்து இப்படி ஒரு 2 மினிட்ஸுக்கு இருக்கும். நாங்கள் ஒரு 4 லைன்ஸ் மட்டும் தான் போட்டோம். ஒரு 30 செகண்டுக்கு போட்டோம். அந்த இதில் போட்டதுக்கு பிறகு உண்மையிலே ரிக்வெஸ்ட் வந்துருச்சுன்னா இந்த பாட்டை போடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அந்த பாடல் வந்து அந்த ரேடியோவில் போய்கிட்டே இருக்கும். அடிக்கடி சும்மா எல்லாம் போகும். சாதாரணமான ஏர் டைமில் கூட நாங்கள் அதை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் எங்களுக்கு விளங்கிச்சு இந்த சாதாரண மக்கள்கிட்ட இருக்கிற அந்த திறமையும் சாதாரண மக்கள்கிட்ட இருக்கிற இந்த கதையும் வந்து நாங்கள் சொல்லும் போது அது எவ்வளவு தூரம் மக்களில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ட்டு. இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன் வந்து இந்த நாயபேந்தர் பெருந்தோட்ட பகுதியில் ஒரு பாட்டியை வந்து நாங்கள் சந்தித்தோம். அவங்கள வந்து கைவிட்டுறாங்க, ஃபேமிலியிலேருந்து கைவிட்டுறாங்க. அவங்க ரொம்ப தனியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த நாளில் வந்து மலைக மொழி வழக்கில் வந்து எங்களோட வானொலிக்குள்ளே நாங்கள் நிகழ்ச்சி செய்ய மாட்டோம். பொதுவாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்துடைய ஒரு எம்ஓயு இருந்துச்சு. அது அதுக்கு கீழே வந்து நடத்தப்படுகிற நிறுவனமாக இருந்ததுனால எல்லாருமே வந்து ஒரு ஒரு என்னது சொல்கிறது ப்ராட்காஸ்டிங் லாங்குவேஜ்னு இருக்கு இல்லையா எங்களுக்கு. அப்போ அந்த ப்ராட்காஸ்டிங் லாங்குவேஜ் தான் பயன்படுத்தணும். இப்படி போயிருந்துச்சு. எனக்கு இதை கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக மலைய மொழி வழக்கிலேயே இதை நான் செய்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் அது ஒரு ஆசை. அந்த நேரம் நானும் வந்து வணக்கம் நேர்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி பேசிகிட்டு இருந்தாரு தான். அப்போ எனக்கு இது தோணுச்சு என்னென்னா, இதை வந்து நான் மலையக மொழி வழக்கிலேயே ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு அறவருக்கு இந்த அம்மாவை பற்றி செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இப்போ யாருமே அதை வந்து விரும்பலை. எங்களை டீமில் யாருமே விரும்பலை. அவங்க சொன்னாங்க இல்லை அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இல்லை செய்து பார்க்குறோம், மக்கள் விரும்பினா கண்ட்ரி பண்ணலாம், விரும்பலைனா வேறு ப்ரோக்ராம் வந்து நாங்கள் உடம்பே செஞ்சது செய்யலாம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே அப்படின்ட்டு இதை நாங்கள் செய்தோம். அப்போ இந்த பாட்டியோட ப்ரோக்ராமை வந்து அவங்களோட வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன்னு சொன்னால், அதுக்கு அம்மாயின்னு என்னமோ பேர் வச்ச மாதிரி ஞாபகம் அப்படி ஏதோ பேர் ஒன்று வச்சு டைட்டில் வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த ப்ரோக்ராமை நான் செய்தேன். அந்த ப்ரோக்ராமை ஆஸ் யூஷுவல் அந்த ரெக்கார்டிங் தான். அந்த ரெக்கார்டிங் ஒரு ஆடியோ டாக்குமெண்ட்ரி மாதிரி செய்து மலையக மொழி வழக்கிலேயே அது வந்து முழுமையாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். சரியா, இங்கே பாருங்கள் இப்படி ஒரு அம்மா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி மிக சராசரியாக நாங்கள் எப்படிலாம் பேசுவோமோ அதே மாதிரி ஒரு ப்ரெசென்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராமை போட்டாச்சு. போட்டதுக்கு பிறகு மலையக மக்கள் மத்தியில் அது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருந்துச்சு.
எனக்கு அந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே பொத்துவிலிருந்து ஒரு கால் வருது. பொத்துவிலிருந்து கால் வந்து அந்த காலில் வந்து ஒருத்தர் கேட்டார், இந்த நிகழ்ச்சியை செஞ்சவர் யார், அவரோட பேசணும் அப்படின்னு. அவருடைய பேர் வந்து சீலன். நல்ல நினைவு இருக்கு, இப்பயும் அவர் என்னுடைய நண்பர். சரியா? அப்ப அவர் வந்து கால் பண்ணி கேட்கிறாரு, இந்த ப்ரோக்ராம் செஞ்சது யாரு? நான் வந்து பொத்துவில இருந்து சீலன் கதைக்கிறேன், இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப என்னைய டச் பண்ணின ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு. அப்போதான் எனக்கு விளங்கிச்சு என்னன்னா, எங்களுடைய மொழி வழக்கில் நாங்கள் பேசும்போது மற்றவர்களை வந்து அது எவ்வளவு ஈர்க்கிறது, இந்த மொழி வழக்கை பேசாத மக்கள் மத்தியில் வந்து அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு. அப்போதான் விளங்கிச்சு என்னன்னா, நாங்கள் எங்களுடைய அடையாளத்தோட எங்களுடைய கதைகளை சொல்லும் போது அது மக்களை வந்து ரீச் பண்ணும், மக்கள் அதை பார்ப்பாங்க, மக்கள் அதை பேசுவாங்க, அதனால நாங்கள் எங்களுடைய கதைகளை சொல்லலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துருச்சு. உண்மையிலேயே பொத்துவில் பகுதியில் கிழக்கு மாகாணத்துல எல்லாம் வந்து நிறைய மக்கள் கேட்கிற ஒரு வானொலியாக அந்த வானொலி வந்து ஒரு காலத்தில் மாறி இருந்துச்சு. காரணம், நாங்கள் மலையக மக்களுடைய பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருந்தோம், அவங்களுடைய மொழி வழக்கில் அந்த பிரச்சனைகளை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம், நாங்களும் அந்த மொழி வழக்கை வந்து பயன்படுத்தினோம். அப்போ இது வந்து மக்களை வந்து பெரிய அளவில் ரீச் பண்ணுச்சு. இதில் இருந்தால் எனக்கு தெரிய வந்தது, எங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன இயக்குனர் இருக்கிறாரு, அவரை பயன்படுத்தினா கொஞ்சம் நல்லது அப்படின்னு. அதை நான் வந்து ரேடியோவில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஆடியோ டாக்குமெண்ட்ரிஸாக வந்து நான் செய்து பார்த்தேன். கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு இடம் கிடைக்கும் போது நம்மளுடைய திறமையை வளர்த்து கொள்றதுக்கு சில விஷயங்கள் நாங்கள் கை கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கு. சரி, தொடர்ந்து பயணிக்கலாம். மணிமாணவர்களுடன் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச இருக்கிறோம். இது டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2. டான் டிவியில் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2 சந்தோஷம் போயிட்டுருக்கோம். மணிமாணன் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம். தன்னுடைய துறை, தன்னுடைய துறையினுடைய அந்த வளர்ச்சி, தான் எப்படி ஒவ்வொரு துறைக்குள்ளும் அழகாக பிரவேசிக்கிறேன் அப்படின்னு பேசினாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதை நாங்கள் பிறகு பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக கேட்கணும். தொட்டி மீன்கள், இப்போது ஆற்றுல இருக்கிற மீனை பார்த்துருக்கோம், குளத்தில் இருக்கிற மீனை பார்த்துருக்கோம், உண்மையே அந்த வீடுகளில் வச்சுருக்க தொட்டி மீன்லாம் பாவம், அது அப்படியே உள்ளுக்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு தெரியாது நம்ம தண்ணியில் தான் இருக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கு. பட் உங்களுடைய அந்த தொட்டி மீன் வந்து நீங்கள் நிறைய விருதுகள், அஜெண்டா விருதெல்லாம் அது பெற்றுருச்சு. ஆனால் இது ஏன் இந்த கன்செப்டை வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், நீங்கள் வந்து அந்த சொல்லியிருந்த எல்லா இன்டர்வியூவில் நான் பார்த்தேன், கொரோனா டைமில் வந்து குழந்தைகளுடைய மனம், அவர்களுடைய உலகம் என்பது அப்படியே சுருங்கிடுச்சு, எதுவுமே எதிர்பார்க்காத, அதை நான் வெளிக்கொண்டு வரத்துக்கு ஒரு முயற்சி அப்படின்னு நீ குறிப்பிட்டிருந்தீங்க, இதை பற்றி கொஞ்சம் பேசுனாங்க. தொட்டி மீன்கள் கோவிட் டைமில் எங்களுடைய மருமகள் ரெமோனா அவளுக்கு வந்து ஸ்கூல் போகிறது, அப்போ தான் ஸ்கூலுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க போகிறதுக்கு, அப்போ ஸ்டார்ட் பண்ணி சரியாக பிப்ரவரி மாதம் போகிறாங்க, பிப்ரவரி 15-20 எனக்கு நினைவு இல்லை சரியாக, ஸ்கூல் க்ளோஸ், ஒரு 15 நாள் ஸ்கூல் போகிறதோடைய ஸ்கூல் முடியாச்சு. அப்போ அவளுடைய உலகம் வந்து சின்ன அவள் ஸ்கூல் போயிட்டு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக பேசிகிட்டு இருப்பாள், அதை செய்தோம் இது செய்தோம் அப்படின்னு பார்த்தேன், இது பார்த்தேன், அப்போ தான் ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு கிடைக்குது. திடீர்னு பாடசாலை மூடப்பட்டதுக்கு பிறகு கோவிட் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. இப்போ என்னோடய வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் ஒரு தம்பி இருக்கிறாரு, இங்கிட்ட இவங்க இருக்கிறாங்க, அப்போ இவங்களுக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இல்லாமல் போனதோடு அவங்களுடைய முயற்சி வந்து அந்த பக்கத்து வீட்டில் இருக்க தம்பியோடு விளையாடுறது தான். ஆனால் இப்போ என்ன, ரெண்டு ஃபேமிலிக்கும் பயம், ஏன்னா அவங்க தொட்டு விளையாடுவாங்க, கோவிட் வந்துடுமோ அப்படின்ற அந்த அந்த பயம் வந்து எல்லோரும் வந்துருச்சு, தான் பொதுவாக வந்துருச்சு. ஆனால் சேம் டைம் வந்து நான் பார்க்கும்போது மற்ற பகுதியில் இருக்கிற இன்னும் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்க சிறுவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாடி வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை இருந்தது என்னென்னா, பிள்ளைகளை வெளியில் அனுப்புறதுக்கு பயம், நாங்கள் வந்து சராசரி எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, பிள்ளைகளுக்கு கோவிட் வந்துருச்சுன்னு சொன்னால் வேக்சினும் இல்லையே சின்ன பிள்ளைகளுக்கு, அப்போ அந்த பிரச்சனைகளோடு விளையாடுறத வந்து தவிர்க்கிறதுக்கான முயற்சிகள் ரெண்டு பக்கமும் நடந்துட்டுருக்கு. அப்போ இவக்குள்ளே வந்து அது ஒரு பெரிய போராட்டம், விளையாடுறதுக்கான அந்த போராட்டம்னு அது நடந்துக்கிறது பார்த்தேன். அவரும் அதே மாதிரி பிரச்சனையில் இருக்காரு, இவங்களும் இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த வாசலில் வந்து நின்று தூரத்துலேருந்து சைகை பேசிக்கிறது, சிரிக்கிறது, கதைக்கிறது, இதை ரொம்ப தூரத்துலேருந்து செய்துட்ருப்பாங்க. இப்போ பார்க்கல ரொம்ப கவலையாக இருந்துச்சு, இந்த அந்த சின்ன பிள்ளைகளுடைய உலகம் வந்து எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மையிலே பெயினாக இருந்துச்சு. அது மனசில் அப்படியே இருக்கிற நேரம் தான் சில்ட்ரன்ஸ் இன் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று கால் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து கதைகள் வேணும் அப்படின்னு, கதைகள் வேணும்னு அது எனக்கும் சோசியல் மீடியாவில் பார்த்ததுக்கு பிறகு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருந்தார், நீங்கள் அது விருப்பம்னா அப்ளை பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நான் யோசித்து சும்மா ஜஸ்ட் ஓகே ஏதோ ஒரு கதையாக எழுதி அனுப்புவோம், எங்களுக்கு யார் கொடுக்க போகிறாங்க காசு அப்படின்ட்டு, சரியா சும்மா எழுதி அனுப்பிவிட்டேன், இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சும்மா அப்படி அனுப்பிட்டு அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அந்த கதையில் இம்ப்ரெஸ் ஆகி உடனே உங்களோட பேசணும்னு சொல்லிவிட்டு உடனடியாக அந்த ஃபெஸ்டிவல் டீம் வந்து
ஒரு இன்டர்வியூ வச்சு என்னோடய கதைச்சு இதுக்கான ஸ்கிரிப்ட் அனுப்புங்க, எங்களுக்கு ரொம்ப இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதுக்கு பிறகு தான் உண்மையிலேயே அந்த கதையுடைய ஆழம் வந்து எனக்கே புரிஞ்சுது, ஐயோ இவ்வளோ தூரம் அந்த கதை ஒன்று இருக்குது இதுக்கு அப்படின்னு. அதுக்கு பிறகு ஆழமாக யோசித்து அந்த கதையை பற்றி நான் ஒரு 3 மாதம் இருக்கும் நினைக்கிறேன். ஃபெஸ்டிவல் டீமும் என்னுடைய டீம் ஒன்று இருந்தாங்க, லோகா, லீலா, ஜெனோஷன், அஸ்வக், இப்படி நாங்கள் ஒரு டீம் இருக்கிறோம். அப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நான் கதை எழுதும் போதெல்லாம் அவங்களுக்கு நான் சொல்லுவேன் இப்படி இப்படி இருக்குது, இப்படி இப்படி ஐடியாஸ் இருக்குது, எல்லாம் செய்வோம் அப்படின்ட்டு. அப்போ எல்லாருமே கதைச்சு பேசி நாங்கள் ஃபெஸ்டிவல் டீமும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லோரும் சேர்ந்து வந்து என்னுடைய ஐடியாவை எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லோரும் சேர்ந்து நாங்கள் என்ன செய்யணும், ஸ்கிரிப்டை உருவாக்கணும். என்னுடைய ஸ்கிரிப்ட் தான், ஆனால் நிறைய உதவிகளும் ஆலோசனைகளும் எனக்கு கிடைச்சிச்சு. அதோடு உருவாக்கின ஒரு கதை தான் தொட்டி மீன்கள். அப்படின்னா இது வந்து என்னுடைய மருமகளுடைய கதையையும் பக்கத்து வீட்டில் அந்த சின்னவருடைய கதையும் சொல்லணும்னு தோணுச்சு, அப்படி உருவாக்குன கதை தான் அது. அந்த கதைக்கு கிடைத்த வெற்றி பார்த்தீங்கன்னா அஜெண்டா விருது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிறைய திரைப்படங்கள் அந்த தருவாயில் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் உங்களுடைய அந்த குறுந்திரைப்படத்திற்கு வலுவான அந்த கதைக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து ஒரு ஒரு கதையை நீங்கள் எழுதினாலுமே அந்த கதை தேர்வுக்கான கதாபாத்திரங்களை செலக்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு சவால். ஏன்னா அதில் அதை நீங்கள் கரெக்டாக தேர்வு பண்ணிங்கன்னா தான் அந்த கதையினுடைய உயிரோட்டம் அங்கே தான் இருக்கிறது. இந்த தேர்வை நீங்கள் பண்ணும்போது, ஏன்னா குழந்தைகளுடைய படம் சின்னவங்களை வச்சு எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அவங்க வேலையை பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியாது. பட் இந்த தேர்வு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு? இந்த தேர்வு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கஷ்டமான தேர்வு. என்னன்னா வீட்டில் அந்த கதைக்குரிய ஆள் இருக்கிறாங்க, சரியா? சரி, அந்த போராட்டம் இருந்த ஒரு ஆள் இருக்கிறாங்க, ரெமோனா, அப்போ என்னுடைய மருமகள். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்கும்போது நான் இன்னொரு சின்ன பிள்ளைய வெளியே தேடிட்டுருக்கேன், சரியா? ஏன் தேடுறேன் அப்படின்னா என்னுடைய மருமகளுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அது சிரிச்ச முகமாகவே இருப்பாள் எப்பயுமே. அப்போ அவள் கேமரா வச்சு ஒரு சோகமான கதை எனக்கு சொல்ல முடியாது, அவளுடைய ஃபேஸ் வந்து அப்படியே கலையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இந்த ஒரு சிரிப்பு அந்த முகத்தில் இருக்கும். எனக்கு அதை விட என்ன கொஞ்சம் இன்னும் டீப்பான அந்த ஃபேஸ் வந்து எனக்கு தேவைப்படுச்சு, சோகமான அந்த அந்த முகத்துக்குள்ளே ஒரு சின்ன சோகம் இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து கேமரா வச்சாலே நமக்கு அது இருக்கணும், ஏன்னா சின்ன பிள்ளைகளை நடிக்க வைக்க முடியாது, அவங்களுக்கு இருக்கிறத தான் எடுக்கலாம் எடுக்கலாம். அப்போ இருக்கிறத எடுக்கிறதாக இருந்தால் அவங்கள வந்து நீங்கள் சோகமாக இருங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க எப்படி இருப்பாங்களோ அதை தான் நாங்கள் வந்து கேப்சர் பண்ணி கதைக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ அதுக்கான ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கதை பேசும், அப்படின்னு பேசாது. அப்போ அப்படி தேடிட்டு போகும்போது ஏற்கனவே இந்த கதையில் நடித்த ஆரண்யாவோட அம்மா வந்து அவங்களுடைய புகைப்படங்களை வந்து ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க, சும்மா தன்னுடைய மகளோட இருக்கிற படங்களை வந்து போட்டிருந்தாங்க. அப்போ நான் ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில், எனக்கு வந்து கதாபாத்திரங்கள் தேவை, தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ வந்து அவங்க ஒரு லைக் ஒன்று போட்டு போயிருந்தாங்க. எனக்கு அப்போ தான் நினைவு ஜடே, இந்த பிள்ளையை நாங்கள் ஏற்கனவே பார்த்து மனசில் வச்சுருக்கிறோமே, அப்போ இந்த பிள்ளையோட கதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனோஷன் ஜெயரத்னம் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இன்னார் எடுத்தால் நல்லாயிருக்கும் ஜெனோ, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ ஜெனோ சொன்னார், ஓகே எனக்கும் அவங்க ஃப்ரெண்டு தான், நான் கதைக்கிறேன்னு சொல்லி அவர் கதைச்சார். கதைக்கும் போது ஆரண்யாட அம்மா சொன்னாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியாது, ஆள் சரியான குழப்பம், உங்களால் முடியுமா இருந்தால் நீங்கள் நடிக்க வச்சுக்கிறீங்க, சும்மா கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் பாருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்கள வச்சு படம் எடுக்கணும், ஆமாம், அப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் இந்த அந்த மற்ற கேரக்டரில் நடித்த தம்பியும், சரியா? அந்த தம்பி வந்து எஸ்எல்பிசியில் அனுஷா மராஜிட்ட மகன். ஓ சரி, அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க, இவனை வச்சு உங்களால் மேய்க்க முடியுமா தெரியல, முடிஞ்சால் நீங்கள் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூட தான் விட்டாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் சந்தித்த உடனேயே எனக்கு நானே முடிவு பண்ணிட்டேன், இவங்க தான் நடிக்க போகிறாங்க. அப்போ சொன்னாங்க கஷ்டமாக குழப்பம் பண்ணுவாங்க, முடியுமா அப்படின்னு, பரவாயில்ல இவங்க தான் பார்த்துறோம், ஏன்னா இவங்களுடைய ஃபேஸில் வந்து இவங்க நடிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க நின்றாலே அவங்க நின்றாலே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த கதைக்குரிய அந்த ஃபேஸில் இருக்கிற அந்த டீப்பான அந்த இதுகள் வந்து உணர்வுகள் அப்படியே அந்த கதை ஃபேஸில் இருந்துச்சு. அப்போ உடனே அவங்களை எடுத்துட்டோம். முக்கியமாக அவருடைய கண் தான் பேசுனுச்சு அதில், அவருடைய கண் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் விஷுவலாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ நான் டிசைட் பண்ணேன், ஓகே இவங்க தான் அந்த கதாபாத்திரம், எடுப்போம் அப்படின்னு. உண்மையிலே அந்த பாத்திர தேர்வுகள் ரெண்டுமே நல்லா வேலை செஞ்சிச்சு, ரெண்டுமே நல்லாவே வேலை செய்திருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த கதை அவ்வளோ தூரம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்படுவதற்கு அந்த கதாபாத்திர தெரிவு வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து சென்னையில் கூட உங்களுக்கு சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து அவங்க வந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வழங்கியிருந்தாங்க, அதே நேரத்தில் மதுரையிலையும் வழங்கியிருந்தாங்க அப்படின்றத வந்து குறிப்பிட விஷயம். ஏன்னா நம்ம நாட்டு படைப்பு வந்து வெளிநாட்டில் வந்து தெரிவாகி அங்கே படைக்கப்படும் பொழுது ஒரு ஒரு படைப்பாளிக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஏன்னா கடல் கடந்துருச்சுலேயே அப்போதும் அதை தான் எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம். அந்த நேரம் நீங்கள் என்ன உணர்ந்தீங்க? முதலாவது வந்து நான் மதுரை திரைப்பட விழாவுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன்,
மதுரை திரைப்பட விழான்றது வந்து விருதுகள் வழங்குகிற விழா இல்லை, ஸ்க்ரீனிங் செய்யறது. மதுரையிலையும் சரி சென்னையில் நடந்த விழாவும் வந்து ஸ்க்ரீனிங் செய்வாங்க. அப்போ ஸ்க்ரீனிங்க்கு வந்து நான் அனுப்பியிருந்த நேரம் என்னுடைய நண்பர் மாரி மகேந்திரன், உங்களுக்கு தெரியும் ஒரு மிக முக்கியமான ஒரு கலைஞர் அவர். அப்போ அவர் வந்து முதல்ல என்னுடைய படத்தை பார்த்துட்டு சொன்னார், மணி இது சும்மா வச்சிருக்க படம் இல்லை மணி, இது உலக படம், நீங்கள் விழாக்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாரு. அது வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா இருக்கவே இல்லை, இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும் எனக்கு அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கவே இல்லை. ஆனால் முதல்ல நாங்கள் செய்யும்போது திரைப்பட விழாக்களுக்கு அனுப்பணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் அதை செய்தோம். அப்போ நீ வளமையாக எல்லா படங்கள்லையும் நடக்கிற மாதிரி சில குளறுபடிகள் உள்ளே நடந்துருச்சு. அப்போ நடந்ததோட சாரி இதை போட்டால் போதும், யூடியூப்பில் போட்டு பேசாமல் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச சில நெருக்கமான நண்பர்களுக்கு வந்து அனுப்பியிருந்தேன். ஓ இதுலேயும் வந்து அதை ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த படத்தை வந்து மாரி மகேந்திரன் பார்த்துட்டு சொன்னார், இல்லை இல்லை இதை நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாது, நீங்கள் இது உடனே அப்ளை பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணாங்க எனக்கு. அவர் மற்றது என்னுடைய மற்ற நண்பர் சதீஷ் கிருஷ்ண பிள்ளையெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஆர்டிக்கல்லாம் எழுதியிருந்தாங்க சம்மந்தமாக பார்த்துட்டு, நீங்கள் இதை வந்து விழாக்களுக்கு அப்ளை பண்ணுங்கள், நல்ல படம் வேலை செய்யும். இவங்கெல்லாம் சொல்லும் வரைக்கும் எனக்கு அது தோணவே இல்லை இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு விழாக்களுக்கும் வந்து படங்களை வந்து அப்ளை பண்ணுறதோ அனுப்புறதோ இல்லை. ஒரு படத்தை வந்து நான் கூடுதலாக வந்து என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டாகத்தான் எல்லா படங்களையும் நான் செய்கிறேன். எப்படின்னா நான் ஒரு முழுத்திரைப்படம் செய்கிறதுக்கான ஸ்கில்ஸை வந்து நான் கற்றுக்கொள்வதற்காகத்தான் கூடுதலாக குறும்படங்களை வந்து செய்து பார்க்குறேன். ஒவ்வொரு படங்கள்லையும் ஒவ்வொரு விஷயங்களை நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அது சரியாக வருதா, மக்கள் மத்தியில் போகுதா, அந்த படம் பேசுதான்றதை ஒரு ஒரு பரிச்சார்த்த முயற்சியாகத்தான் நான் செய்கிற குறும்படங்கள்லாம் செய்கிறது. அப்போ இந்த குறும்படங்கள் மக்கள் மத்தியில் போயிட்டு பரபரப்பாக பேசப்படணுன்ற உணர்வு வந்து எனக்கு இல்லை. பார்க்குற அந்த கொஞ்சம் பேருக்கிட்ட அது வந்து எப்படி டெலிவர் ஆகிருக்கு. இப்போ யாராவது பார்த்துட்டாங்கன்னா மெதுவாக ஃபோன் பண்ணி வச்சா படம் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் கேட்குறது, பர்சனலாக கூட கேட்குறது. எப்படியுமே சோசியல் மீடியாவில் போகும்போது சூப்பர் நல்லா பண்ணியிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் சொல்கிறவங்க தான் இருப்பாங்க, ஆனால் என் முகத்தை பார்த்தது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கான உணர்வு வராது, தெரிஞ்சவங்களுக்கு வராது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் தெரியாத நெட்ஒர்க்கெல்லாம் அனுப்ப சொல்லுவேன், தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. அனுப்பிட்டு அவங்க வந்து கமெண்ட்ஸ் எடுப்பேன். எனக்கு முக்கியம் வந்து அவங்க பார்த்தாங்க, லைக் பண்ணாங்க, ஷேர் பண்ணாங்கன்றது முக்கியம் இல்லை. இந்த கதை வந்து எப்படி அவங்கள வந்து டச் பண்ணியிருக்கு, போயிருக்கா, இல்லை இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ என்ன இனி பணம் எடுக்காமல் வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு அதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு அதுக்காவது அனுப்பி பார்க்குறது. அப்போ பார்த்தவர்கள் வந்து இதே மாதிரி வந்திருக்கு, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே வந்திருக்கு. சில விஷயங்கள் சில ஜெனுவீனான நண்பர்கள் இருக்காங்க எனக்கு, அவங்க அந்த முகத்துக்கு முன்னால் புகழ மாட்டாங்க, அவங்க சொல்லிடுவாங்க இந்த படம் நீ எடுக்கிறத விட சும்மா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அனுப்பி வந்து அவங்கள்ட்ட ஃபீட்பேக் எடுக்கும்போது விளங்கிச்சு இந்த கதை கொஞ்சம் பேசுது. புலமையாக நான் செய்த படங்கள் இருக்குது, அதில் சில படங்கள் ரொம்ப கமர்ஷியலாக ஜனரஞ்சகமான சில குறும்படங்களும் செய்திருக்கோம். ஆனால் இந்த படம் வந்து வேறு ஒரு தளத்தில் இருந்து பேசுகிறது, இது மக்களுடைய உணர்வை தொடுகிறதுன்றது வந்து விளங்கிச்சு. அதுக்கு பிறகு தான் நான் வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து அப்ளை பண்ணேன். இந்த ஃபெஸ்டிவலுக்கு அப்ளை பண்ண உடனே இந்த நான் ஏதாவது விருது கிடைக்குமா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஆனால் இந்த விழாவிலேயே பெஸ்ட் விருது எனக்கு தான் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அது வந்து அஜெண்டா 14 வந்து கிடைச்சிச்சு. அதுக்கு பிறகு மதுரை ஃபெஸ்டிவலுக்கு அப்ளை பண்ண சொல்லி நண்பர் மாரி மகேந்திரன் சொல்லிக்கிட்டு இருந்தார், நீங்கள் அப்ளை பண்ணுங்க மணி, கட்டாயம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். சரியாக அவர் சொல்கிறாரே அனுப்பி பார்ப்போம், இவர் சொல்கிறாருன்றதுக்காக அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் தெரிவாயிருச்சு. தெரிவாகி அங்கேருந்து பிறகு அதே ஃபெஸ்டிவல் டீம் தான் சென்னை இதுக்கும் இருந்து அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த படத்தை வந்து போடணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களும் போட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ இன்னும் நிறைய திரைப்பட விழாக்களுக்கு அந்த படம் போயிருக்கு, அனுப்பியிருக்கிறேன். ரிசல்ட்ஸ் வர கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன். சில விழாக்கள் இந்த வருஷம் கடைசியில் தான் நடக்குது, சில தெரிவுகள் வந்து இடையில் நடக்குது. அப்போ அந்த பதிலெலாம் வரும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி. கண்டிப்பாக சர்வதேச அரங்கில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்ற ஆசையும் ஆவலும் இருக்கிறது. ஏன்னா படைப்புகள் சிறப்பாக இருக்கும் பொழுது அதுக்கு தனி இடம் கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா. ஸோ உங்களுடைய முதல் படைப்பு ஒன்று இருக்குல்ல, குறுந்திரைப்படத்தில் முதல் படைப்பு, இப்போது அடுத்தடுத்த ப்ரொஜெக்டுக்கு முன்னாடி தொட்டி மீன்களுடைய வெற்றி, இதை ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன உணர்றீங்க? முதலாவது படத்துக்கும் இதுக்குமா? ஆமாம், முதலாவது படத்தை செய்துட்டு நான் ரெண்டாவது குறும்படம் ஒன்று செய்தேன். அது வந்து தேஞ்ச செருப்பு அப்படின்ற ஒரு பேரில் செய்தேன். பேரெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், தேஞ்ச செருப்பு அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ தேஞ்ச செருப்பு அப்படின்றது உண்மையிலேயே ஒரு செருப்பு தைக்கிற ஒரு 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 அம்மாவோட ஒரு கதை, ரைட். அதுவும் வந்து நான் அந்த முதல்ல சொன்ன மாதிரி ட்ரிங்கோவில் போயிட்டு ஒரு ஒரு மரத்துக்கு கீழே வந்து செருப்பு தைச்சிட்டு இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்தேன். அவங்க என்னோட பகிர்ந்து கொண்ட அந்த கதைகளை தான் என்ன அந்த உணர்வை தான் அந்த தேஞ்ச செருப்புன்ற ஒரு குறும்படமாக செய்திருந்தேன். அது நிறைய பேர் பேசினாங்க அந்த கதையும், அந்த நேரத்தில் வந்த குறும்படங்களில் நிறைய பேர் அந்த கதையை வந்து பேசினாங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அப்போ அதுக்கு முதல்ல ஒரு படம் ஒன்று செய்திருந்தேன். அந்த காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு
ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் ஒன்று செய்து அப்போவே ஆரம்பித்தாச்சு. மாணவர்களை வச்சே படம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா அப்போ அவங்களெல்லாம் நடிக்க வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செய்து காலேஜிலேயே வந்து அதெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி பார்த்தோம். இந்த ரெண்டாவது படத்தை போட்டதுக்கு பிறகு அப்புறம் ஒரு மூன்றாவது இன்னொரு படம் வந்து செய்தேன், நிம்மதி என்ன விலைன்னு ஒரு இன்னொரு கதை ஒன்று செய்தேன். அப்போ அந்த அங்கே இருந்தார் அவர், நான் சொன்னேன் எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க, அதே மாதிரி நல்ல மாணவர்களும் இருக்கிறாங்க சரியா. அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், சார் உங்களுடைய இந்த ரெண்டாவது படம் மூணாவது படம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த முதலாவது படத்தை யூடியூப்ல தூக்கிருங்க, அது நல்லாவே இல்லை, அது தூக்கிருங்க, அது உங்க படம்னு சொன்னா உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு நீங்க தூக்கிருங்க அப்படின்னு. அப்படிதான் இருந்தது முதலாவது குறிப்பாடு, உண்மையிலேயே அது யூடியூப்லயும் இல்லை எங்கேயுமே இல்லை. சரி, அந்த படத்தை வச்சிருக்கீங்க இல்ல என்னட்டியும் இல்ல, அது வச்சிருக்க வேண்டிய படமே கிடையாது, டிலீட் சரியா. அப்ப அப்படிதான், அதான் முதலாவது படத்துக்கும் இப்ப இருக்கு உள்ளதுக்கும் வித்தியாசம். முதலாவது படம்ன்றது வந்து நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அது நல்ல படமாக இருக்கும் அப்படின்ட்டு, சில நேரம் இப்போ நான் நினச்சிட்டு இருக்க நல்ல படம் கூட எதிர்காலத்தில் ஒரு நல்ல படமாக இல்லாமல் இருக்கலாம், சில நேரம் நல்ல படமாகவும் இருக்கலாம் இருக்கலாம் எதிர்காலமும். அதே நேரம் அந்த கதை எந்த நாளும் பேசுமாக இருந்தால் அது ஒரு நல்ல படம்னு சொல்லி நாங்கள் நம்பலாம், இன்னும் நம்பலாம். பொதுவாக இவ்வாறு தயாரிப்புகளை செய்யும் பொழுது, படங்களை இயக்கும் பொழுது தயாரிப்புன்னு ஒரு பகுதி இருக்குல்ல. ஸோ நம்ம நாட்டை பொறுத்தவரையில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கே ஒரு சந்தேகமாக இருக்கும், காசு போட்டால் காசு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அவங்கள நீங்கள் போய் அவங்கள இந்த உங்களுடைய திட்டத்திற்கு அவங்கள சரியாக வழி நடத்துறது அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு செயல். நிறைய பேர் என்ன பண்ணணும்னா அவங்க கை காசு போட்டே படம் எடுக்கிறவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. நஷ்டமோ லாபமோ நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. உங்களுடைய முயற்சி எப்படி இருந்தது? இதுவரைக்கும் செய்த குறும்படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சில படங்களுக்கு எனக்கு நிதி கிடைச்சிருக்கு. அந்த நிதின்றது வந்து அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸுக்கு கால் பண்ணியிருப்பாங்க, அப்போ அது மூலமாக செய்யப்பட்ட சில குறும்படங்கள் இருக்குது. நானே ஒரு படம் விரும்பவில்லை, யாருமே காசு கொடுக்காத படம் ஒன்று, அந்த படங்கள்லாம் நானே செய்து பார்த்தது, நாங்களே செய்து சோஷியல் மீடியாவில் போட்டு, அது என்னுடைய பயிற்சிக்காக நான் செய்கிற படங்கள். அப்போ அப்படி தான் நடந்திருக்கு குறும்படங்களில். இப்போ முழு படங்களுக்கான, அதாவது முழுநீள படங்களுக்கான தயார்படுத்தல் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ அதுகளில் வந்து செய்யும் போது நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனையை நீங்கள் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்கள் தான். தயாரிப்பாளர்கள் வந்து ஏன் இலங்கையில் முதலீடு தயாராக இல்லை அப்படின்னா, இதுவரைக்கும் இலங்கையில் வந்த படங்கள் எந்த அளவுக்கு வர்த்தக ரீதியாக வந்து வெற்றி அடைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லார்ட்டையுமே இருக்குது. அப்போ ஒரு தயாரிப்பாளரை பொறுத்தவரையில் அட்லீஸ்ட் அவர் போட்ட காசாவது அவருக்கு திரும்ப கிடைக்கணும். அப்போ இலங்கை சூழலில் வந்து நாங்கள் இலங்கையில் மாத்திரம் ஒரு படத்தை செய்து இலங்கை திரைகளில் மட்டும் திரையிட்டு இந்த பணத்தை மீள பெற முடியுமா அப்படின்ற கேள்வி வந்து இன்றைக்கும் இருக்குது. அப்போது இதை தாண்டி வந்து நாங்கள் எப்படி இந்த படங்களை வந்து வெளியில் கொண்டு போகலாம், எப்படி வியாபாரமாக்கலான்றது பற்றியும் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும். கலைஞர்கள் எப்பயுமே சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்ச கதை நான் இப்படி தான் பண்ணுவேன், காசு வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு. ஆமாம். ஆனால் திரைப்படம் என்கிற துறை வந்து காசு இல்லாட்டி பண்ணவே முடியாது, ஏன்னா அதுக்குன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு முதலீடு தேவைப்படும். நிறைய செலவு. மற்றது நாங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, ஒரு முதலீட்டாளர் வந்து உங்களுடைய படத்துக்கு வந்து காசு போடுறாரு, ஒரு தயாரிப்பாளர் காசு போடுறாருன்னா அவருக்கு குறைஞ்சது அந்த காசு கிடைக்குமா இருந்தால் அந்த காசையாவது அவர் இன்னொரு படத்தில் முதலிடுவார். அப்போ ஒரு படம் இல்லை ரெண்டு படம் ஆகிடுவது. ஆனால் ஒரு படத்தில் அவர் லொஸ் ஆகிட்டார்னு சொன்னால் அவரும் முதலிட மாட்டார், அவரை பார்த்துட்டு மற்றவங்களும் முதலிட மாட்டாங்க. ஏன்னா லொஸ்டான ஒரு உதாரணம் உங்கள் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கும், அப்போ யாருமே முதலிட மாட்டாங்க. அப்போ என்னுடைய இப்பையும் வந்து என்னுடைய மெயின் கன்சர்ன் என்னென்னா, இப்போ நான் எழுதி கொண்டிருக்கிற கதையில் முதலீட்டாளர்கள் தோல்வியடைகிற ஒரு படத்தை நான் எடுக்க மாட்டேன், எடுக்க தயாரில்லை. அதுதான் என்னுடைய சேலஞ்ச். முதலீட்டாளர்கள் தோல்வியடைகிற ஒரு படத்தை நான் வேணுமா இருந்தால் செய்யாமல் இருக்கிறேன், செய்தால் முதலீட்டாளர்களும் வெற்றி பெறணும். ஏன்னா அவங்களுடைய வெற்றி தான் நாளைக்கு எங்களுடைய சினிமா துறை வளருவதற்கான காரணமாகவும் அடித்தளமாகவும் இருக்கும். ஆகவே முதலீட்டாளர்கள் தோல்வியடைகிற ஒரு படம், ஏன்னா ஒரு சின்ன தொகையாக இருந்தால் பரவாயில்ல, 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபானா பரவாயில்ல, லஸ்ட் ஆகிட்டு போட்டுன்னு விட்டுலாம். இதுவே நீங்கள் ஒரு நல்ல படம் ஒன்று செய்கிறதாக இருந்தால் உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து நிதியிட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ சில நேரம் உங்களுக்கு முதலீடுகிறவர் வந்து அந்த பணத்தை சும்மா சம்பாதிச்சிருக்க மாட்டார், அவரும் அப்படிதான் உழைச்சிருப்பார். அப்போ அந்த பணத்தை போடுகிறவர் அந்த பணத்தை மீள பெறலை அப்படின்னு சொன்னால் அவருடைய பெயின் இருக்கும் அதில் சரியா. சில நேரம் அவர் அவர் நல்ல ரசிகராக இருந்தால் ஓகே நான் ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்ற பெருமையோடு இருக்கலாம். நிறைய இந்தியாவில் அந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க, நல்ல ஒரு படம் எடுத்துருக்கிறோன்ற ஆத்ம திருப்தியோடு இருக்கிறவர்கள் இருப்பாங்க. ஆனால் சாதாரண ஒரு மனிதன் வந்து உங்களுக்கு பணம் போடும்போது அந்த பணம் அவர் வியர்வை சிந்தி உழைத்த பணம், அந்த பணம் அவருக்கு திரும்ப கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னு சொன்னால் நாங்களும் தோத்துருவோம், இந்த இண்டஸ்ட்ரியும் தோத்துருவோம். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு.
கண்டிப்பா. அதாவது படைப்புகள் கொடுக்கும் பொழுது அந்த படைப்புகளுக்கு எப்பொழுதுமே ஒத்துழைப்பை செய்பவர்களையும் நாங்கள் வளர்த்து கொண்டு செல்ல வேணும் அப்படின்ற ஒரு எண்ணக்கருவை அவங்க முன் வச்சாங்க. தொடர்ந்து மனிதர்கள் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நேரம் பேச போறோம். இது டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2. மணிவாணன் அவர்களுடன் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஒரு திரைப்படம் எப்படி உருவாகினது, அந்த திரைப்படத்துக்கு படைப்புகள் தான் செய்யும் வழியில அதன் பங்களிப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள் எவ்விதமான ஒரு உழைப்பை கொடுத்தாலும் தன்னுடைய பங்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்ற விஷயத்த நாங்க பேசினோம். இப்போ அவர் முன்னாடி ஒரு விஷயம் பேசினாரு, எனக்கு இயக்குனராக இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நடிப்பு அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் காலத்துல இருந்து நாடகங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்குள் ஒரு நடிகன், அது எந்த விதத்திலான ஒரு தேடுதல் அமைஞ்சது? இல்லை, உண்மையிலேயே நடிப்பு ரொம்ப பிடிக்கும். இன்னும் அது ப்ரொஃபஷனலாக செய்ய ஆரம்பிக்கவும் இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் அமையவும் இல்லை. அப்போ நீ யாராவது என்னை வச்சு படம் எடுத்தாங்கன்னு சந்தோஷம், ரைட்? உங்களை வச்சு நீங்க இப்போ நான் முடிவு பண்ண எவனுமே எடுக்காட்டி நாங்களே எங்களை வச்சு படம் எடுத்துருவோம்ப்பா அப்படின்ட்டு. விஷயம் என்னென்னா, ஒரு நடிகனாக இருப்பதற்கான வாய்ப்புகள், அதாவது இங்கே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து சின்னதாக இருக்குது. அப்போ அதில் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு படம் எடுப்பாங்க, அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஏரியாவுக்குள்ளே தான் இது இருக்குது. நான் இப்போ நடிப்பை நோக்கி போகணுமா இருந்தால் இப்போ இங்கேருந்து நிறைய பேர் வெளியேறுறாங்க, இந்தியாவில் போயிட்டு அதுக்கான முயற்சிகளை செய்கிறாங்க. சில வாய்ப்புகள் அமைஞ்சும் இருக்குது, சில வாய்ப்புகள் அமையாமல் இருக்குது. அப்போ எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. அப்போ நீ ஒரு இயக்குனராக வந்து உருவாகிறதுக்கான காரணம், கதைகள் நிறையா இருக்குது, இந்த கதைகளை சொல்லணும் அப்படின்னு ஒரு உணர்வு. இந்த ரேடியோவில் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்த நிறைய விஷயங்கள் ஒரு திரைக்காவியமாக வரும்போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ அதனால் இந்த கதைகளை செய்யணும்னு ஆசை இருந்து நான் நினைக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன நடிகன், ஒரு சின்ன கலைஞன் தான் என்னை வந்து இந்த இயக்குனர் ஆகணும்னு சொல்லி என்னை தள்ளிவிட்டுருக்க மாதிரி தோணுது. என்னென்னா, அதில் இருக்கிற ஆசை எனக்கு அங்கே நிறைவேறலை. அப்போ அட்லீஸ்ட் நான் ஒரு இயக்குனராக சரி இருந்து இந்த கதைகளை சொல்லணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் நான் அதை செஞ்சிட்ருக்கேன். சின்ன சின்ன பாத்திரங்களுக்கு கூப்பிடுவாங்க, நான் அந்த சின்ன ஒரு பாத்திரம் இருக்கு வாங்க நான் செஞ்சுட்டு போங்கன்னு. அது வந்து எனக்கு அந்த நடிப்பில் இருக்கிற ஆர்வத்தினால போய் செஞ்சு கொடுத்துட்டு வருது. அது ஒரு பெரிய கதாபாத்திரங்களாக இருக்காது, சில நேரங்களில் அதில் ஒரு பெரிய கதையும் இருக்காது. பரவாயில்ல, என்னை நம்பி நாலு பேர் கூப்பிட்றாங்களே, சரி பரவாயில்ல செய்து கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு. மற்ற நான் அந்த ரெண்டு நாள் ஜாலியாக இருப்பேன் நடிகனாக இருக்கும்போது. எனக்குள்ள ஒரு புதிய பாத்திரம் உள்ளே இருக்கும். அந்த கதாபாத்திரமாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த கதாபாத்திரத்தை சுற்றி சில மனிதர்கள் இருந்து கொண்டிருப்பாங்க. அப்படின்னால அது ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? அதுக்காக போயிட்டு நான் அந்த கதைகளை வந்து செய்து கொடுத்துட்டு வருது. நான் நினைக்கிறேன் எனக்கான வாய்ப்புகள் பார்ப்போம். ஏன்னா நான் நினைக்கிறேன் சொல்லுவதற்கு நிறைய கதைகள் இருக்கிறது. கண்டிப்பாக. அப்போ நான் என்னுடைய கதைகள் இப்போதைக்கு சொல்லிட்டு போகிறேன். வாய்ப்புகள் வரும்போது நடிகராக அதை பற்றி யோசிப்போம். இன்னொன்று வந்து, ஒரு நடிகர் நடிப்பதற்கும் ஒரு இயக்குனர் நடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நீங்கள் இயக்குனர் வந்து எப்படின்னா, ஒரு நடிகரை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஒரு கேரக்டர் செட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த உள்வாங்கல் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஒரு நடிகர் வந்து இயக்குனர் சொன்னது அவர் நடிச்சுட்டு போயிடுவார், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இயக்குனர் நடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்மளும் நிறைய இந்தியா திரைப்படங்கள் பார்க்கும்போது இந்த இயக்குனர் இவ்வளோ நடிக்க தெரியுதா, அவ்வளோலாம் பிரமிச்ச காலங்கள் உண்டு. ஸோ இது எப்படி இருக்குது உண்மையிலே, இது வந்து ஒரு சரியான கண்ணோட்டமா? நான் நினைக்கிறேன் அது சரியான கண்ணோட்டமான்ற டவுட் எனக்கும் இருக்குது. என்னென்னா, நான் இப்போ ஒரு நான் என்னுடைய கதையில் வந்து இன்னொரு நடிகனை வந்து கொண்டு வந்து நடிக்க வைக்கிறேன். ஒரு கேமராவுக்கு முன்னாலேருந்து நடிக்கிறது அப்படின்றது வந்து கேமராவுக்கு பின்னாலேருந்து சொல்கிறத விட கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் எவ்வளோ பேருக்கு முன்னால் வந்து அந்த காட்சிகளை வந்து எங்களோட கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரணும். அப்போ நாங்கள் சில நேரம் பத்து டேக்கு போனதுக்கு பிறகும் இல்லை இன்னும் திருப்தி இல்லைடுங்க அப்படின்னு. அப்போ அவருடைய எனர்ஜி, அவருடைய மைண்டு எல்லாம் வளர்த்து சரியா, இதுக்கு பிறகும் அவர் திரும்பவும் வந்து அதே மாதிரியாக அந்த நடிப்பை வந்து அவர் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ நாங்கள் பின்னாருந்து பார்க்குறவங்க சொல்லுவோம், இப்போ என்ன பண்ணுறான் அவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு உணர்வுலாம் இருக்கும். ஆனால் நிஜமாக வந்து அந்த கேமராவுக்கு முன்னால் நின்று செய்து கொண்டிருக்க அந்த மனுஷனுக்கு எவ்வளோ தூரம் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றது வந்து நான் சில கேமராவுக்கு முன்னால் நின்றனால எனக்கு விளங்கிச்சு. பல முறை நாங்கள் அதை திரும்ப திரும்ப செய்ய போகக்குள்ள அந்த எனர்ஜி லெவல் அப்படியே இறங்கிட்டு போவோம். அப்போ ப்ரொஃபஷனலாக வந்து ட்ரெயின் ஆகி இருக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்றவர் வந்து எத்தனை தடவை நீங்கள் அந்த டேக் கேட்டாலும் அந்த மூட் எங்களுக்கு எத்தனை தடவை வரலைனாலும் அதை கொடுக்கறதுக்கான எனர்ஜியும் அந்த மனநிலையும் வந்து அவர்கிட்ட இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒருவர் தான் ஒரு சிறந்த நடிகராக இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அந்த இது சரியான்றது தெரியாது, இன்னும் கொஞ்சம் தேடி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு இயக்குனர் நடித்தாலும், இயக்குனர் தன்னுடைய கதையில் நடித்தா சில நேரம் அது
நீங்கள் சொல்கிற மாதிரி சாத்தியப்படலாம். ஏன்னா அவருக்கு வந்து டோட்டலாக அதனுடைய உணர்வு என்ன அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் எழுதின கதையில் அவர் நடித்தா அது சில நேரம் சாத்தியப்படலாம். ஆனால் ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குனருடைய படத்தில் நடிகனாக வரும்போது நான் நினைக்கிறேன் அந்த நடிகருக்கு என்னென்ன சேலஞ்ச் இருந்துச்சோ அது எல்லாமே இந்த இயக்குனருக்கும் இருக்கும். ஏன்னா அது அவருடைய கதை இல்லை, இன்னொருவர் சொல்கிற கதை. அப்போ திரும்பவும் அந்த அந்த நடிகருடைய பாத்திரத்தை தான் அவர் வந்து செய்ய வேண்டியிருக்கேன்னா, அவர்கிட்ட இருக்கிற விஷயங்களை உள்வாங்கி, அவருக்கு முன்னால் இருக்கிற இயக்குனர் சொல்கிற விஷயங்களை உள்வாங்கி அந்த கதைக்கு நியாயமாக நடிக்க வேண்டிய ஒரு தேவை வந்து அவருக்கு வரும். அப்படின்னா எல்லா நடிகர்களுக்கும் என்ன சேலஞ்ச் இருக்கோ அதே சேலஞ்சை தான் அந்த இயக்குனரும் ஃபேஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ உங்ககிட்ட சின்ன 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 கேள்வி கேட்க போகிறேன் உங்களை பற்றி. ஓகே. உங்ககிட்ட ஒரு மைனஸ், உங்ககிட்ட ஒரு ப்ளஸ் என்ன? எனக்கிட்ட உள்ள ப்ளஸ்ஸு, எனக்கிட்ட உள்ள மைனஸ் ரெண்டுமே ஒழுங்காக தெரியாது எனக்கு. ப்ளஸ் என்னன்னா சுவாரஸ்யமாக கதைகள் சொல்ல தெரியும், அது ஒரு ப்ளஸ். மைனஸ் என்னென்னா அடிக்கடி இமோஷனலாக பேச ஆரம்பிச்சிருவேன். அதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப டீப்பாக என்னைய போய் பாதிக்கும். இப்போ எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது, என்னுடைய கொள்கைக்கு மாறான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுதான் பிரச்சனை. பொறுமையா இருந்து பாக்குற பழக்கம் கொஞ்சம் குறைவு, பொங்கி அப்படியே வந்து வந்துடும் வழியில. அப்ப சில நேரங்கள்ல வந்து நிறைய பேர் சொல்லி சொல்லி அவதானிச்சு இது நமக்கு தேவையில்லாத விஷயம், கொஞ்சம் இந்த இடத்துல சைலன்ஸா இருக்கலாம், அமைதியா இருக்கலாம்னு சொல்லி தோணி எல்லாருமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அப்படி சொல்றதுனால சில நேரங்கள்ல அமைதியா இருப்பேன். அது திரும்ப எங்கேயாவது கிளம்பி வந்துடும், அடிக்கடி அது வெடிச்சிடும். அதாவது எனக்கு பிடிக்காத விஷயம் நடக்குது அப்படின்னா என்னால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க முடியாமல் போயிடும் அடிக்கடி. அது இவ்வளோ காலம் போயிட்டு எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குன்றதுதான் பெரிய ஒரு மைனஸ். மைனஸான்னு தெரியல, அது நான் சொல்கிறேன் அது ஒரு ஒரு அது எனக்கிட்ட இருக்கிற ஒரு குணம், அதான் அது மைனஸானு எனக்கு தெரியாது. அது நல்ல விஷயமா கூட இருக்கலாம் சில நேரங்கள். என்னென்னா நாங்கள் வெளிப்படையாக இருக்கிறோம், வெளிப்படையாக பேசுகிறோம், இதனால நிறைய நண்பர்களை இழந்திருக்கிறேன், நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இழந்திருக்கிறேன். முடியல திரும்ப அது முடியலன்னு சொன்னா திரும்பவும் அது பொங்கிடும், அடிக்கடி பொங்கிடும். நான் நானாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு எழுதிருவேன். ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நண்பரை கூட பயமில்லாம விமர்சனம் பண்ணிடுவேன். அப்ப வேளாண் சாமி ஓடி போயிருவேன். சரியா? அது அந்த மாதிரி இருக்கிறனால சில நேரம் நிறைய நண்பர்களை இழந்திருக்கிறேன். ஆனா அவர் நண்பர்களா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு. என்னன்னா நியாயமாக நாங்க சொல்லுகிற ஒரு விமர்சனம் தால அவங்க விலகி போறாங்கன்னா அவங்க நண்பர்களா அப்படின்ற கேள்வி எனக்கு இல்லையா? ஒரு நண்பன் கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்குன்னு அறிஞ்சு நண்பரா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா? கண்டிப்பா. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச வந்து இயக்குனர் யாராக இருக்கும்? இல்லை அப்படி தனியாக ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்லாமல் விட்டுருவோம். என்னன்னா நிறைய இயக்குநர்கள் இருக்கலாம், அவங்க ஒவ்வொருத்தர் சிந்தனை வித்தியாசமா இருக்கும்ல. ஆமா, ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகளும் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு விதமான படங்களை பார்க்கணும். எல்லா படங்கள்லையும் வந்து எல்லா படங்கள்லையும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குறவர் வந்து ஆர்ட் ஃபிலிமை வந்து நேசிக்க மாட்டார், அதை நேசிக்கிறோம் இதை நேசிக்க மாட்டார். இப்போ நான் எல்லா வகையான படங்களையும் நேசிக்கிறேன். எனக்கு இங்கேயும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, அங்கேயும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு ஒரு சமநிலையில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய தேவை. அதாவது நல்ல கதைகளும் இருக்கணும், அது மக்கள் மத்தியில் போய் சேரவும் வேணும். அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு ஒரு சமநிலை வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ இதுக்கு மத்தியில் நிறைய இயக்குநர்கள் இருக்கிறாங்க, எக்கச்சக்கமான இயக்குநர்கள் இருக்கிறாங்க. பட்டியல் பெருசு. என்னுடைய நண்பரும் சேர்ந்து மரவள்ளி கிழங்கு சமைச்சோம். இன்னைக்கும் நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு சிக்கன் சமைக்கிறதுக்கு சரியான ஆசை. சரியா? சிக்கன் வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் போய் பார்த்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், விதவிதமா நாங்க சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனா அம்மா கிட்ட இதனால சொல்லியிருக்கேன், நான் இது வரைக்கும் சமைச்சது இல்லை. வேணாம், இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சொல்லியிருக்கிறாங்க செய்யுங்க அப்படின்னா செய்யுங்க அப்படின்ட்டு, ஆனா இது வரைக்கும் அதை செய்ததே இல்லை. ஸோ இப்போ வந்து எல்லாருடைய மனசுல ஒரு பாடல் ஓடிட்டே இருக்கும். இப்போ அதுக்காக நிறைய பாட்டு இருக்கு, அந்த பாட்டுலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஏதோ ஒரு பாட்டு அடிக்கடி உங்க மனசுல ஓடிட்டே இருக்கும், அந்த பாட்டு? இப்போ வந்து பிரதீப் குமார் தான் கூட ஓடிட்டு இருக்காருக்காக சொல்லல, நான் பிரதீப் குமாருடைய ஒரு நல்ல ரசிகர். நீ போகாதே என்ன விட்டு அந்த பாட்டு வந்து அடிக்கடி மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் இந்த பிளேலிஸ்ட்ல முதலாவது இருக்கிற பாட்டு அதுதான் போட்டோடனே, அந்த பாட்டு தான் முதல்ல வரும். அதை கேட்டு 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 அந்த பாட்டு அடிக்கடி ஓடிட்டு இருக்கும். இதே நேரத்துல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, நான் ஒரு கேள்வியா கேட்பேன்னு சொன்னேன். பேச்சுலரா இருந்தா செம்ம ஜாலியா இருக்கலாம்ப்பா.
அப்படின்னு ஒரு கன்செப்ட் வச்சிருக்கீங்களே, இது என்னத்துக்காக, என்ன காரணம், ஏன் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா அதையும் கேட்டுட்டீங்க. பேச்சுலராக இருந்தால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய சுதந்திரம் வந்து எங்கேயுமே கட்டுப்படுத்தப்படலை. சரியா, இப்பயும் ஸ்டில் அம்மா கண்ட்ரோல் பண்ணுவாங்க தான், அங்கே போகாத எங்கே போகாது, அதை செய்யாத செய்யாது. ஆமாம்மா, அவங்க அம்மாவுக்கு எல்லா அம்மாவுக்கும் நாங்கள் எல்லாருமே இத்தனை வயசானாலும் சின்ன பிள்ளைகள் தானே. ஆனாலும் என்னுடைய சுதந்திரம் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் எனக்கு பெரிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து குறைவு. நான் நினச்ச நேரம் ட்ராவல் பண்ணுறேன், நினச்ச நேரம் நான் உட்கார்ந்துருக்கிறேன், படிக்கிறேன், படம் பார்க்குறேன், வெளியில் போகிறேன், வாரம் இருக்குன்னு. அப்போ என்னுடைய சுதந்திரம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து கட்டுப்படுத்தப்படலை. சேம் டைம் வந்து நான் ஒரு ஃப்ரீலான்சர், ஃப்ரீலான்சர்னால் நிரந்தரமாக எந்த நிறுவனத்துலேயும் வந்து நான் தொழில் செய்யலை. அப்போ ஃப்ரீலான்சராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ நிறைய ட்ராவலிங் இருக்குது எனக்கு, அடிக்கடி இந்த நிறுவனத்தில் வேலை செய்யணும், அந்த நிறுவனத்தில் வேலை செய்யணும். ஃப்ரீலான்சர்னு வந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்கள்? தொழில் எங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான தொழில் இல்லை, ஆனால் இல்லாத தொழிலும் இல்லை, எல்லா தொழிலையும் செய்ய வேண்டியிருக்கும். எல்லா தொழிலும் செய்ய வேண்டியிருக்கும், ரைட்? ஏன்னா அதாவது தொழில் இருக்கிற காலத்தில் மட்டும்தான் எங்களால் வருமானத்தை வந்து தேட முடியும். அப்போ நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண வேண்டி வருது, நிறைய மனிதர்களை சந்திக்க வேண்டி வருது. அப்போ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய இந்த பேச்சுலர் லைஃப் நல்லாயிருக்கு, சூப்பரா இருக்கு. அதுக்கு எந்த வித தடங்கள்லாம் போயிட்டு இருக்கு, சோ மத்ததெல்லாம் பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ நீங்க டிராவல் பண்ணுவேன்னு சொன்னீங்க, சூப்பரா டிராவல் பண்ணுவீங்கன்னா, அதிகமா டிராவல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இடம் இல்லை, இந்த இடத்துக்கு தான் அடிக்கடி போகணும் அப்படின்னு நினைச்சாரு? டிராவல் பண்ணி அடிக்கடி போகணும் அப்படின்னு நினைச்ச இடம்ன்றதை விட கூடுதலாக வந்து ஊர்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புவேன். நம்மளோட ஊர்ல பண்டாரவழியில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண விருப்பம். பண்டாரவழி சார்ந்து இருக்கக்கூடிய மலையும் மலை சார்ந்த இடங்களும் இருக்கு இல்லையா, அந்த இடங்களில் வந்து கூடுதலான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண விருப்பம். ஏன்னா போகிற இடமெல்லாம் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி கூடுதலான அந்த பக்கம் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். நான் பிறந்த வளர்ந்த இடம்ன்ற ரீசனாக அப்படி இல்லை, அந்த இயற்கையை பார்த்து இப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கா தெரியல. ஏன்னா இங்கே வந்ததுக்கு பிறகு வெறும் கட்டிடமும் மணலும் தூசியும் புழுதியும் வாகனங்களையும் பார்த்து பார்த்து வெளியில் போனாலே கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சிகள் வந்து தெரிகிற ஒரு அவிசா வழியை தாண்டினாலே அழகா தான் இருக்கும் அவங்ககிட்ட இலங்கை. ஆமாம், அப்படி இப்போது அந்த பிறகுல ஜங்ஷன் இருக்கு இல்லையா, கொழும்புல இருந்து நாங்கள் போகும்போது பிறகுல ஜங்ஷன் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து பார்த்தால் கீழே வந்து நிறைய மலைத்தொடர்கள் தெரியும், பனிமூட்டங்கள் தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா அங்கே திரும்பங்கிட்ட மலை தெரியும். அப்போ அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் வந்து இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போனால் இறங்கி நின்று பார்க்க முடியாத இடம், ஆனால் பர்சனலாக வந்து எங்களுடைய ஒரு பர்சனல் வெஹிக்கிளில் வந்து போகும்போது கட்டாயம் அந்த இடத்துல வந்து வாகனம் நிற்கும். நின்று அப்படியே கொஞ்சம் தூரம் நடப்போம், பார்ப்போம், சிரிப்போம், நண்பர்களோடு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம், அந்த ரோட்ல வந்து சைடில் கொஞ்சம் உட்காந்துருப்போம். அப்படி ரசிக்கிற ஒரு இடமா அந்த ஜங்ஷன் வந்து எப்பயுமே இருக்கும். ஊருக்கு போகும்போது மணியை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பார்க்கலாம், எப்பயாவது ஒரு நேரத்தில் எப்பயாவது இருக்கா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு கப் ஆஃப் காஃபி குடிக்கணும் அப்படின்னா யார் கூட குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க? கப் ஆஃப் காஃபி இப்படியெல்லாம் கேட்பீங்களா கேள்வியெல்லாம்? ஓகே, நான் காஃபியே குடிக்கலவா அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஸோ ஹார்டான ஒரு கேள்வி. நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிடாதீங்க, யாராவது ஒரு ஆள். மம்முட்டி. மம்முட்டி சொன்ன 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 எழுதும் போதெல்லாம் அவருடைய நினைவு வந்துட்டு போகும். ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய அந்த உருவம், அவருடைய நடிப்பு, அதுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா தான் அந்த நான் எழுதிட்டு இருக்கிற கதை இருக்கும். அப்ப அடிக்கடி இப்ப நீங்க கேட்கிற நேரம் அவர் நினைவு வர்றதுக்கு காரணமே அந்த கதை தான். எதிர்கால ப்ரொஜெக்ட் அப்படின்னு ஒன்று திரைப்படங்கள் எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தீங்க, குறுந்திரைப்படங்கள் கதை தயாராயிருச்சு அப்படின்னு. எதிர்கால திட்டம் எப்படி அமையப்பெற்றிருக்கிறது? எதிர்கால திட்டம்னு சொன்னால், இப்போ முழுநிலை திரைப்படத்துக்கான கதை வந்து எழுதி முடிச்சிட்டேன். அந்த கதையில சின்ன சின்ன திரும்ப சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்குது. அதை தவிர 99% அந்த கதை வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கான தயாரிப்பாளர் தேடுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேம் டைம் அந்த ஸ்டோரியை ரெஜிஸ்டர் பண்ணுறது மற்ற வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறேன். நினைக்கிறேன் வெகு சீக்கிரமாகவே நான் அதை பற்றி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாமான்னு தெரியல, கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. நடிகர்களுடைய தேர்வுகள்லாம் முடிஞ்சிட்டு தான் இனிதான் பண்ண போகிறீங்க? இல்லை, ஒரு செட் ஆஃப் செலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அது ஆல்ரெடி என்னுடைய மனதில் இருந்தவர்கள் தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த கதாபாத்திரங்களுக்கு பொருத்தமானவர்களை வந்து நாங்கள் தெரிவு செய்து முடிச்சிட்டோம். அதனுடைய பிரதான கதாபாத்திரத்தை வந்து
நான் இன்னும் கண்டுபிடிக்கல. ஏன்னா அதில் இருக்கிற வந்து பிரதான கதாபாத்திரம் வந்து ஒரு வயசான ஒருவர். அதுக்கு ஒரு 6 அடி மனிதன் எனக்கு தேவைப்பட்டார். விளம்பரம் கொடுத்துருவோம் இல்லையா மெதுவாக. சரியா, அப்ப ஒரு அந்த ஹைட் வெயிட்டான ஒரு நபர் வந்து எனக்கு தேவை அந்த கதையில். வயசானவராகவும் இருக்கணும். அதனாலதான் அந்த மம்முட்டி சார் அடிக்கிற நினைவுல வந்துட்டு போறாரு. ஏன்னா அதெல்லாம் அப்படியே அந்த அந்த பாத்திரங்கள் அப்படியே இருக்குது அவர்கிட்ட அந்த. சோ இன்னும் ஒரு இன்னும் ஒரு சில கதாபாத்திரங்களை இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அந்த வேலையை நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முதல்ல வந்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அதுக்கான ப்ரொடியூசரை கண்டுபிடிக்கிறது. அந்த ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணணும். அப்போ அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக சீக்கிரமாக அது வந்து உங்களுக்கு கை கூடி இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டே பூஜை போட்டாச்சுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதெல்லாம் பார்த்து நம்ம மக்கள் சந்தோஷம் அடையணும். ஏன்னா நம்ம நாட்டு இவ்வளவு திறமையான படைப்பாளிகள் இருக்கிறாங்களா அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது. அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்கள் டான் டிவி நேர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க இந்த நேரத்தில்? இவ்வளோ நேரம் நான் பேசுனது கேட்டீங்களே அதுக்கே போதும். ரொம்ப பெரிய நன்றி. நன்றி, அவ்வளோதான். எல்லாருக்கும் நன்றி. ஒரு படம் செய்யும் போது கட்டாயம் என்னுடைய படத்தையும் பாருங்க. எது இருக்கோ உள்ளதை சொல்லுங்க. நன்றி. ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை அப்படியே சூப்பராக கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்தில் அருமையாக நாங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜேர்னியும் ரொம்ப அழகாக பண்ணோம். கலையகத்தில் இணைந்திருந்த மணிமாறன் அவர்களுக்கு டான்டிவி சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி. என்ன நேர்களே, கஃபி வித் பிரமுகர் சீசன் 2 அப்படியே நீங்களும் சேர்ந்து இணைஞ்சிருந்தீங்களா? நிறைய படைப்பாளிகள் இருக்கிறாங்க. ஆனால் சரியான இடம், அதே நேரத்தில் சரியான வாய்ப்புகள் இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். மீண்டும் மற்றும் நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம். Thank you.